Okay, inga paanga indha bag da. Okay, indha bag da vaangi nanda. Idhu vandu 240 inga bag. Romba weight ah irukku. Romba romba weight ah irukku. Thookave mudiyala. Indha kaalaila exercise pandranga paarenga. Avanga kitta kudutha nalla thooki thooki nalla exercise pannalam pola irukku. Dumbbells badal idhu exercise pannalam. Romba weight ah irukku. Idhella namakku thevai. Hi, Sonia Sachin YouTube channel. Hi, friends. Hello, everyone. Today, we are going to make a video. 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 வருஷமே முடியல அதுக்குள்ள இது வந்து 400 கொடுத்துவாங்க இந்த பேக் வருஷமே முடியல அதுக்குள்ள இப்படி கிழிச்சு எடுத்துட்டு வந்தா ஒரு 8 மாசம் யூஸ் பண்ணிருப்பான் இன்னும் ஒரு 2 மாசம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு கீழ தேச்சி தான் கொடுத்து அம்ச்சே நானு அது வந்து பேக் கீழ இது வச்சி நோட்டலாம் இது வச்சிமானு சொன்னா சரி அவனை இட்ன வந்துட்டு ஈவினிங் அப்படியே டியூஷனுக்கு அம்ச்சி 6:00 வேலூர்க்கு அப்படியே கிளம்பி போய் பார்த்து ஒரு பேக் வாங்கி வந்துட்டேன் சோனியா பேக் வந்து அப்படியே வச்சிட்டு இருக்குங்க அது 500 இது வந்து 400 புதுசு மாதிரி வச்சிருக்கு ஆனா அந்த சச்சின் பேக் மட்டும் தான் இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருச்சுனா இத வெச்சு என்ன பண்றான் ஏது பண்றானே ஒண்ணும் புரியல எடுத்துட்டு போ இங்க இருந்து வண்டில எடுத்துட்டு போய் கிளாஸ்ல விடுறோம் திருப்பி நான் தான் அங்க இருந்து தூக்கிட்டு வரேன் இடையில வந்து கிளாஸ்ல என்ன பண்றானே ஒண்ணும் புரியல கீழ அந்த அளவுக்கு ஆவற அளவுக்கு பேக் போட்டு தரதரானே இழுக்கணும் என்னவோ தெரியல இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் பேக் ஓகே சரி என்ன பண்றது வாங்கி தான் ஆகணும் இல்லீங்களா படிக்கிற விஷயம் அதனால போய் நேத்து வாங்கி வந்த பேக் இது வந்து 400 சொன்னல நான் வாங்கி வந்த பேக் வந்து ஓகே இங்க பாருங்க இது இந்த பேக் பாத்தீங்கன்னா 240 உண்மையவே வந்து பரவாயில்லைங்க 240 இந்த பேக் பரவாயில்லை தூக்க முடியல தூக்க முடியாத அளவுக்கு பசங்களுக்கு books எல்லாம் கொடுக்குறாங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லீங்களா இதுதான் 240 வாங்கி வந்த நேத்து அது வந்து ஹோல்சேல் கடன் ஹோல்சேல் ரேட்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க 240 சொன்னாங்க எனக்கு வந்து நம்ம எப்பவுமே பேரம் பேசி தான் வாங்குவோம் தெரியுங்களா அதனால என்ன பண்ண கேட்டேன் 40 ரூபீஸ் கம்மி பண்ணுங்க 200 வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து கோவப்படல அந்த அண்ணா ஏன்னா சில பேர் வந்து சின்ன பசங்களே இப்படிமா அப்படிமா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைம்மா இது ஹோல்சேல் ரேட் தான் அதனால வந்து கம்மி பண்ண முடியாதுமா 240 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மனசு கேட்கல எப்பவுமே கம்மி பண்ணலாம் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ட்டு ஒரு 2 கடை 3 கடை போய் பார்த்தோங்க போய் பார்க்க சொல்ல அவங்க எல்லாமே 500 அப்படி சொல்கிறாங்க 600 சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட ஒன்றும் நல்லா இல்லை போ டைம் ஆகுது ஸ்கிப்பிங் பண்ணுறேன் சோனி ஸ்கிப்பிங் சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணுங்க என்னை கற்று விட்டது சோனியா டைம் ஆகுது தயவு செய்து ரெடி ஆகுங்கம்மா இவங்கள ரெடி பண்ணி குட்டி குழந்தைங்களை கூட ரெடி பண்ணிடலாம் இவ்வளோ பெரிய பசங்களை கூட ப்ரெஷ் பண்ணுங்க குளிங்க அப்பா பா 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 ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓகே நம்ம டாபிக் வரலாம் இதில் ஒரு தெரியலீங்களே ஓகே 500 சொல்லுவாங்க அது பார்த்தீங்க 500 சொன்னாங்க ஆனால் வந்து ரொம்ப நல்லா கூட இல்லை சாதாவாக இருக்குது டிசைனாக இல்லை ஓல்டு மாடலாக இருக்குது அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பின்னாடி இந்த பாக்ஸ் வைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கல சரி ஒருவேளை கம்மியாக கிடைக்கு இதோடு அது கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா அவனா நம்மளுக்கு தானே இதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் 2 கடையில் போய் செக் பண்ணி பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை சரின்ட்டு வந்துட்டு அந்த அண்ணாக்கிட்டே வந்து கேட்டு எனக்கு எங்கள் போகிறதுக்கு டைம் ஆச்சு அதனால தான் நான் போல இன்னும் கம்மியாக கூட கிடச்சிருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட சும்மா சொல்லி அதுக்கப்புறமேட்டு இந்த பேக் வாங்கினேன் ஏன்னா அவங்க கடை வச்சுங்கிறாங்க தெரியும் எங்கே கம்மியாக கிடைக்கும் என்ன எதுன்ட்டு சும்மா நம்ம சொல்கிறது அப்படி ஓகே அதனால் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு இது வாங்கினேன் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் காட்டினதுக்கு 240 இது பரவாயில்ல தான் அப்படி சொன்னாங்க நான் அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வாங்கி பேக் வச்சுக்கணும்னா ஜூன் ஜூலையில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அப்போ வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும் அதனால நம்ம இப்போயே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்குறோம் நாங்கள் கடைக்கு போனால் உங்களுக்கு அந்த கடையை நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் முடிஞ்ச பேக் எல்லாம் ரேட்டெல்லாம் அங்கேயே பார்த்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு முடிந்தால்
இருக்கீங்களா? நேத்து கூட வீடியோ எடுக்கலாம் போக சொல்ல எல்லாம் இது பண்ணலாம் தான் போனேன். நான் மட்டும் அர்ஜென்ட்டாக கிளம்புனேன், உண்டியே கிளம்புனதுனால ரொம்ப, ஏன்னா இப்போ இங்கேருந்து கிளம்ப சொல்லவே 6 மணி ஆயிடுச்சு. நான் ஏதோ சமையல் கூட சேர்ந்து வைக்கல, ஒரு வேலையும் செய்யலை. அப்புறம் சாமான்லாம் கூட வந்து, ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது எனக்கு. சச்சினை வேற ஒரு ஸ்கூல் மாத்துறதுனால இன்னைக்கே போயிட்டு எல்லாத்தையும் அப்ளிகேஷன்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து அதுக்கு வேலையெல்லாம் இருந்தது. ஈவினிங் வேலை வேலை இருந்தது. அதுக்கப்புறம் சமையல் செய்யலாம், இவங்களை டியூஷன் விட்டுட்டு சமையல் செய்யலான்னு நினச்சேன். 6 மணிக்கு இவங்களுக்கு டியூஷன் விட சொல்ல இவன் பேக் இதுவாகிடுச்சு. அப்படியே ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அவசர அவசரமாக பேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சமையலெல்லாம் சேர்ந்து திருப்பியும் போய் பசங்க டியூஷன் எடுத்துன்னு வந்துட்டு ஃபுல்லாக ஒரே அழைச்சி சரியாக இருந்தாலும் வீடியோ எடுக்கல. சரி ஓகே, பேகை கட்டி அப்படியே நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். அதாவது சில பேர் சொல்கிறாங்க, இந்தாங்க இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும், செய்கிற எங்களுக்கு தாங்க அதோடைய கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு ரோட்டில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? என்ன இவங்க பண்ணி பேசிங்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்காங்க. ஆனால் கேட்குறவங்க வந்து ஒரு வளையல் வாங்குற அதை கட்டுற அது ஒரு வீடியோ வாங்குறங்க, அதுவும் ஒரு வீடியோ தான். அந்த மாதிரி சேனல்ஸும் இருக்குது ஓகேங்களா? நீங்கள் மேபி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சேனல்ஸு. ஓகே, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள். ஓகே, எந்த சேனல் இப்படியானா ஓகே மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை, உங்கள் சாய்ஸ் தானுங்களா அது. அதாவது அசால்ட்டாக சொல்லிடுறாங்க, இன்னும் அம்மா வீடியோ இது அப்படின்ட்டு. அது வந்து வெளியே ஆளுங்க கிடையாது, நம்ம ரிலேஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல போல இருக்குது அதோடைய கஷ்டம்லாம். அவங்க மற்றவங்க வந்து கேட்குறாங்க, அக்கா வீடியோ பண்ணலையா, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு விருப்பப்பட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் இது இல்லைன்னு கேட்குறோம். ரெண்டு பேருமே நம்ம இது பண்ண வேண்டியது தான், நம்மளுக்கு அவங்க ஒன்றும் இது பண்ண தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட சாய்ஸ் தான். ஓகே, அது வந்து வாரத்தில் ஒரு 4 வீடியோவாவது போடுவாங்க, குறைஞ்சபட்சம் 4 வீடியோவாவது போடும். நான் போடுறது 4. ஃபஸ்ட்டில் வந்து நிறையா ஒரு நாள் விட்டு நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வீடியோ போடுறது, என்ன டாபிக் போடுறதுன்னு யோசிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு எது கிடைக்கிறது அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஓகேங்களா? அவ்வளோதான். அது வந்து அசால்ட்டாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க வீடியோ வந்துட்டு. ஓகே, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து தினமும் வீடியோ போடுறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களாம் அதை யோசித்து அந்த டாபிக் எடுத்து அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு குக்கிங் செய்கிறாங்க அது ஒரு வீடியோவா, அந்த இது பண்ணுறது ஒரு வீடியோவா, அது எடுத்து கஷ்டப்படுறீங்களேன்னா அதுக்கு டைம் கொடுத்து எடுக்கணுங்க. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா திருப்பியும் வந்து அது கட் பண்ணி இது பண்ணணும், திருப்பியும் எடுக்கிற வீடியோஸும் இருக்குது. அதாவது வீடியோ வந்து ரொம்ப, நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பார்க்குற வரலோ அப்படி தான் அசால்ட்டாக நினச்சேன். நானே அதை வந்து செய்ய சொல்ல தான் அந்தவுடைய கஷ்டங்கள், சில கஷ்டங்கள் தெரியுது. ஓகே, எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உள்ளதான் நான் வேலூர் போய் பேக் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு கட்டணும். ஓகே, பாய் பாய் பாய். டைம் ஆயிடுச்சு, பசங்களை ரெடி பண்ணி அனுப்பணும். இப்போ கிட்டத்தட்ட இந்த வீடியோவுக்காக நான் வந்து ஒரு மணி நேரமாக இங்கே உக்கான இருக்கிறேன். ஏன்னா சிலது வந்து பேச சொல்ல நம்மளுக்கு இது மறந்துடும், சில இது வந்து தப்பாக பேசிடுவோம், அப்புறம் அதை பார்த்து பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, பேசுறதுலேயே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனால் சொல்கிறவங்க 5 செகண்டில் சொல்லிடுறாங்க வீடியோ பார்த்து. ஓகேங்களா? ஓகே, அதெல்லாம் நான் மைண்டில் போடல, இன்னும் எதுவும் இருக்குது. ஓகே, பாய் 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 பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.